ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கடைசி வந்த ஒரு முக்கியமான தகவல் தான். இந்த தகவல் ஏற்கனவே தமிழக அரசு வந்து ஒரு மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதை இன்னையிலேருந்தா வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத முழு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின்படி குடும்ப அட்டையில் உள்ள நபர்களுக்கு தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. ஒரு குடும்ப அட்டையில் வந்து 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 முகக்கவசங்கள் தருவாங்க. சலவை செய்து மீண்டும் பயன்படுத்தும் வகையில் இந்த முகக்கவசங்கள் அனைத்தும் நியாய விலை கடைகள் மூலமாக அளிக்கப்பட இருக்கின்றன. இதை வந்து நீங்கள் திரும்பவும் துவச்சியோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்று தொடக்கம் முகக்கவசங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இருந்து திங்கட்கிழமை இன்று ஜூலை 27 தொடங்கி வைக்கிறார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட தகவலின்படி முதற்கட்டமாக பேரூராட்சி நகரங்கள், மாநகராட்சி பகுதிகள் முகக்கவசங்கள் அளிக்கப்பட உள்ளன. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் இந்த திட்டம் பின்னர் செயல்படுத்தப்படும். சென்னையை தவிர்த்து இதர பகுதிகளில் வசிக்கும் 69.09 லட்சம் குடும்பங்களுக்கு 4.44 கோடி முகக்கவசங்கள் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்பட உள்ளன. இயந்திரத்தில் பதிவு. இதனிடையே முகக்கவசங்கள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த நியாய விலை கடைகளில் உரிய ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அதன் விவரங்கள், சென்னை மாநகராட்சியை தவிர்த்து இதர நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முனைய கருவிகள் உரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களால் வழிமுறைகள் அளிக்கப்படும். இதனை நியாய விலை கடை பணியாளர்கள் தவறாது பின்பற்ற வேண்டும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லாத அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் போது முகக்கவசங்களும் சேர்த்தே அளிக்கப்படும். நீங்கள் ரேஷன்களை போய் ஜாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எப்போ பொருள் வாங்க போகிறீங்களோ அப்போ சேர்த்தே அந்த முகக்கவசம் உங்களுக்கு ஃப்ரீயாக தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதனை இயந்திரத்தில் உரிய முறையில் பதிவு செய்ய வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த டிஎன்பிடிஎஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, உங்கள்கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் வந்து பிசிலையும் கூட பார்த்துக்கலாம். போய் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் லாகின் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உரிமை வழங்கல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரேஷன் கார்டுக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், வந்து இது வந்து ஏஏஒய் காட்டினால வந்து 35 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்க்கரை 2 கிலோ, முகக்கவசம் ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்காம பாருங்கள். முகக்கவசம் வந்து 10, என்ன அப்படின்னா இந்த குடும்ப அட்டையில் வந்து 5 பேர் இருக்காங்க, அதனால் வந்து முகக்கவசம் வந்து 10 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே நீங்கள் இதில் போய் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தர்றாங்க, அதுவும் எத்தனை கிலோ தர்றாங்க அப்படிங்கிற விவாதத்தை தெரிஞ்சுக்கலாம். எத்தனை கிலோ தந்திருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் போய் நீங்கள் அதில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உரிமை வழங்கலை போனீங்கன்னா எல்லா விவரமும் இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா முகக்கவசம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சேர்த்தாங்க. இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு எத்தனை முகக்கவசம் இலவசமாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸை முழுமையாக பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் நண்பர் மத்தியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.